அதிமுக பொதுச் செயலாளருக்கான தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராகவும் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்றும் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான முடிவுகளை அறிவிக்கலாம் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு அனுமதி அளித்ததை அடுத்து எடப்பாடி பழனிசாமி அணியினர் உற்சாகமடைந்துள்ளனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் குவிந்த அதிமுக தொண்டர்கள் உற்சாகமாக நடனமாடியும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து அதிமுக தேர்தல் ஆணையர்களான நத்தம் விஸ்வநாதன், பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் முதன்முறையாக மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் நினைவிடங்களுக்கு சென்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என அதிமுக தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து அண்ணாவின் நினைவிடத்திற்கும் சென்ற எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செய்தார். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.